குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இட் இஸ் டிலைட், ஆல்வேஸ் டிலைட் டு பி பேக் இன் சென்னை. சென்னை மக்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. अभिनंदन करता हूं 2019 के चुनाव के बाद तमिलनाडु की मेरी ये पहली भी जीत है. और मैं आया तो था IIT के कार्यक्रम के लिए, लेकिन आप लोग इतनी बड़ी तादाद में यहां आ गए, इतना स्वागत सम्मान किया, मैं आपका बहुत बहुत आभारी हूं. சென்னைக்கு வரும்போதெல்லாம் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 2019 தேர்தலுக்கு பிறகு நான் முதல் முறையாக சென்னைக்கு வந்திருக்கிறேன். நான் IIT-யினுடைய நிகழ்ச்சிக்காகவே வந்தேன், ஆனால் நீங்கள் பெரிய எண்ணிக்கையிலே என்னை வரவேற்பதற்காக வந்திருக்கின்ற காரணத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ் பார் அமெரிக்கா கே பிரவாஸ் மே ஜப் மேனே தமிழ் பாஷா மே குச் போலா ஆர் जब दुनिया को मैंने बताया कि दुनिया की प्राचीन भाषा है, तो आज भी पूरे अमेरिका में तमिल भाषा की गुंज चल रही है. நான் அமெரிக்காவிலிருந்து திரும்பி இருக்கிறேன். அமெரிக்காவிலே பேசும் பொழுது தமிழ் மொழி உலகத்திலேயே மிக பழமையான மொழி என்பதை நான் அங்கு தெரிவித்தேன். அமெரிக்க ஊடகங்கள் அனைத்திலும் அந்த செய்திதான் இப்பொழுது எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா கி யாத்ரா மே மேனே தேகா ஹை கி துனியா கி பாரத் கே பிரதி பஹோத் சாரி அபேக்ஷாயே ஹை और बहुत बहुत अपेक्षाएं बढ़ रही हैं. अभी हम सबकी जिम्मेवारी है कि हम भारत का तो कल्याण करें ही करें हैं और तेजी से भी करेंगे, लेकिन हम भारत को ऐसा महान बनाएंगे ताकि भारत दुनिया की भलाई के भी काम आ सके. நான் அமெரிக்காவிலே பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், பாரதத்தை பற்றி அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. நாம் நிச்சயமாக நம்முடைய நாட்டு நலனுக்காக உழைப்போம், மிக அதிகமாக கடுமையாக உழைப்போம், இருந்தாலும் கூட உலக நன்மைக்காகவும் நாம் செயல்பட வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை என்னால் பார்க்க முடிந்தது. दिल्ली में बैठी हुई सरकार से नहीं, 130 करोड़ भारतीयों के द्वारा होने वाला है. हिंदुस्तान के हर कोने में बसने वाले भारतीय के द्वारा होने वाला है.
गांव का हो या शहर का हो, अमीर हो या गरीब हो, नौजवान हो या वयोवृद्ध हो, इन सब के प्रयत्नों से होने वाला है। இந்த பணியானது வெறுமனே டெல்லியில் அமர்ந்து கொண்டு செய்ய முடியாது. நாடு முழுவதும் இருக்கின்ற மக்கள் அவர்கள் கிராமத்திலே இருக்கலாம் அல்லது நகரத்திலே இருக்கலாம், அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம் அல்லது ஏழையாக இருக்கலாம், அவர்கள் வாலிபர்களாக இருக்கலாம் அல்லது வயோதிகராக இருக்கலாம், 130 கோடி மக்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய பணியாகும் இது. ஹம்னே ஜன பாகிதாரி சே அநேக காம் சஃலதாபூர்வக் கியே ஹே, आगे भी सिंगल यूज प्लास्टिक से मुक्ति यह हम सबको करना है। कुछ लोग गलती से प्लास्टिक फ्री इंडिया की बात कर रहे हैं, मैंने ऐसा नहीं कहा है, मैंने कहा है सिंगल यूज प्लास्टिक, जो एक बार काम में आता है बाद में काम में नहीं आता है और वो बहुत बड़ा संकट पैदा करता है। இந்த மக்களுடைய ஆதரவோடு நம்முடைய அரசாங்கம் மகத்தான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிளாஸ்டிக் ஒரு முறை உபயோகப்படுத்தி தூக்கி எறிகிறோமே, அதை பயன்படுத்துவதை நாம் நிறுத்த வேண்டும். பலரும் என்ன நினைக்கிறார்கள், நாம் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்துவதையே நிறுத்த வேண்டும் என்று. நான் அதை சொல்லவில்லை. ஒரு முறை உபயோகப்படுத்தி நாம் தூக்கி எறிந்த பிளாஸ்டிக்கின் மூலமாக மிகப்பெரிய கஷ்டங்கள் ஏற்படுகிறது. ஆகவே அதை நாம் முழுமையாக நிறுத்த வேண்டும். 2 அக்டோபர் கோ காந்தி 150 கோ லேக்கர் கே ஹம் சப் லோக் பத் யாத்ரா கர்னே வாலே ஆர் பத் யாத்ரா கர்கே இன் சித்தாந்தோ கோ ஜமீன் பர் கேசே கியா ஜா சக்தா ஹை, इन सारी बातों को हम पूरा करने के लिए प्रयास करने वाले हैं। गांधी जी அவர்களுடைய 150வது ஆண்டு விழா, அந்த ஆண்டு விழாவிலே நாம் அனைவரும் பாதயாத்திரை மேற்கொள்ள இருக்கிறோம். அந்த பாதயாத்திரையின் மூலமாக இந்த சித்தாந்தங்களை மக்கள் அளவிற்கு அடிமட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று எண்ணி பணியாற்ற வேண்டும். फिर से एक बार आप इतनी बड़ी तादाद में आए, आपका बहुत बहुत धन्यवाद, थैंक यू वेरी मच। மீண்டும் நீங்கள் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் வந்து சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர்.